ஹலோ யுஎஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குருகுலம். நாம் வந்து இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் சீரீஸில் அப்படின்னாக்கா, மகாலய தர்ப்பணம் இந்த பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வருஷம் வந்து 2019 மகாலய தர்ப்பணம் வந்து September 14, 2019 ஆரம்பித்து 29 September 2019 16 நாளைக்கு இருக்குது. பிரதமையில் ஆரம்பித்து பிரதம வரைக்கும் பண்ணணும். ஸோ இப்போ வந்து இதை வந்து கிழக்கு பக்கமாக உட்காந்துக்கோங்கோ. திங்ஸ் என்னென்ன வேணும்னு சொல்லியிருக்கேன், அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்கோ. எடுத்து வச்சுன்ட்டு இப்போது நாம் தர்ப்பணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கிழக்கு பக்கமாக பார்த்து உக்காந்துக்கோங்க. உக்காந்துன்ட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு முன்னாடி வந்து அந்த தம்பாளத்தை வச்சுக்கோங்க. தம்பாளத்தை வச்சுன்ட்டு அதுக்கப்புறம் அதில் கிழக்கு மேற்கா அந்த தர்பையை எடுத்து பரப்பிடுங்க. அப்புறம் தர்பையை எடுத்து பரப்பினாட்டு கூர்ச்சத்தை எடுத்து அந்த கூர்ச்சத்தோட ஓப்பன் எண்டு வந்து சவுத் பக்கமும் மடங்கின எண்டு நார்த்து பக்கமுமாக வச்சுக்கோங்க. வச்சுன்ட்டு இப்போ வந்து ஆச்சமணம் பண்ணுங்க. ஓம் அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணோ மதுசூதனா த்ரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ஹிருஷிகேஷா பத்மநாபா தாமோதரா. அதுக்கப்புறம் ஒரு மூணு கட்டப்பில்லை எடுத்து காலுக்கடியில் போட்டுக்கோங்க. போட்டுன்ட்டு ரெண்டு டிராப் ஜலத்தை எடுத்துக்கு கையை க்ளீன் பண்ணின்ட்டு அந்த பவித்திரத்தை எடுத்து வலது கை ரிங் ஃபிங்கரில் போட்டுக்கோங்க. ஒரு மூணு கட்டப்பில்லை எடுத்து அதுக்கு அடியில் இடுக்கிக்கோங்க. இடுக்கின்ட்டு இப்போ வந்து கணபதி தியானம் பண்ணணும். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தையே. அப்புறம் அடுத்தது பிராணாயாமம். ஓம் பூஹோ ஓம் புவஹ ஓகும் சுவஹ ஓம் மகஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓகும் சத்யம் ஓம் தத்ஸவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஹ ப்ரசோதயாத். ஓம் ஆபோ ஜோதி ரஸ அமிர்தம் ப்ரஹ்ம பூர்பவத் சுவரோம். அடுத்தது சங்கல்பம். இடது கையை கீழே வச்சுக்கணும், வலது கையை மேலே வச்சுக்கணும். லாக் பண்ணிட்டு வலது தொடையில அப்படியே வச்சுக்கோங்க செட்டை. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தியம் அபவித்ரஹ பவித்ரோ வா சர்வாவ்யஸ்தாம் கதோபிவா யஷ்மரேத் புண்டரீகாக்ஷம் சபாஹ்யா அப்யந்தரஹ சுசிஹி மானசம் வாசிகம் பாபம் கர்மணா சமுபார்ஜிதம் ஸ்ரீராமா ஸ்மரணே நைவ வ்யபோஹதி நசம்ஷயஹ ஸ்ரீராமா ராம ராமா தித்துர்விஷ்ணோ ததாவாரஹ நக்ஷத்ரம் விஷ்ணுரேவச்ச யோகஷ்ச கரணம் சைவ சர்வம் விஷ்ணுமயம் ஜகது ஸ்ரீ கோவிந்த 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 அத்யஸ்ரீ பகவத மகாபுருஷஸ்ய விஷ்ணோராஜ்ஞா பிரவர்த்தமானஸ்ய ஆத்ய பிரம்மண த்விதீய பரார்த்தே ஸ்வேதபராஹ கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதிதமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரதவருஷே பரதகண்டே மேரோஹோ
தட்சிணே பார்ஸ்வே சஹாப்தே அஸ்மின்ஹே வர்தமானே வியவஹாரிஹே பிரபவாதீனாம் சஷ்டியாஹ சம்பத்சரானாம் மத்யே. விகாரிநாம சம்வத்சரே தக்ஷிணாயனே வர்ஷருதௌ கன்யாமாசே கிருஷ்ணபக்ஷே பஞ்சம்யாம் புண்ணியதிதௌ வாசரஹ வாசரஸ்து குருவாசர யுக்தாயாம் கிருத்திகா நக்ஷத்ர யுக்தாயாம் ஹர்ஷண யோக தைத்துல கரண ஏவங்குண விசேஷண விசிஷ்டியாயாம் அஸ்யாம் பஞ்சம்யாம் புண்ணியதிதௌ. அதுக்கப்புறம் வந்து வலமாக போட்டுருந்த பூனலை இப்போ இடம் போட்டுக்கணும். இடம் போட்டுன்ட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே வர்ற மந்திரத்தை சொல்லுங்க. உங்களோட கோத்திரத்தை சொல்லி கோத்ரானாம், அப்புறம் அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா அவா பேரை சொல்லி ஷர்மானாம் வசு ருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மது பித்ரு பிதாமக பிரபிதாமகானாம். அம்மா இல்லாதவாளுக்கு தான் இந்த லிங்க். ஸோ இந்த கீழே வர மந்திரத்தை சொல்லுங்கோ. மாத்ரு பிதாமகி பிரபிதாமகீனாம். அப்புறம் அம்மாவோட வழி கோத்திரத்தை சொல்லணும். கோத்திரத்தை சொல்லி கோத்ரானாம், அப்புறம் அம்மாவோட அப்பா பேர், அம்மாவோட தாத்தா பேர், அம்மாவோட தாத்தாவோட அப்பா பேர் சொல்லி ஷர்மானாம் வசு ருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மது சபத்னீஹ மாதாமக மாது பிதாமக மாது பிரபிதாமகானாம் உபயவம்ச பித்ருநாம் அக்ஷய திருப்தியர்த்தியம். தத்தத் கோத்ராணாம் தத்தக்ஷர்மாணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் பித்ருப்ய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்டானாம் சர்வேஷாம் சகாருணிக பித்ருணாம்ச்ச துரிலோச்சன சம்யகானாம் விஸ்வேஷாம் தேவானாம் மகா விஷ்ணோம்ச்ச அக்ஷய திருப்தியர்த்தியம் கன்யாகதே சாவிதாரி ஆஷாட்யா பஞ்சமாபர பக்ஷ பிரயுக்த மகாலயபக்ஷ புண்ணியகாலே. டெய்லி செய்கிறவா வந்து அத்தியதின மகாலய ஸ்ரார்த்தம் திலதர்ப்பண ரூபேன அத்தியகரிஷ்யே. இந்த மாதிரி இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு கையில் இடுக்குன்றி போயிடணும். அந்த பவித்திரத்துக்கு கீழே கட்டப்பில் இருக்கும் இல்லையா, அதை நார்த்து சைடு அதாவது உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போட்டுடுங்கோ. போட்டுன்ட்டு பூனலை வந்து வலம் மாற்றிக்கணும். வலம் மாற்றின்ட்டு கையை வந்து ரெண்டு ட்ராப் வாட்டர் விட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போது மறக்காமல் பூனலை இடம் போட்டுக்கணும், இல்லைன்னா எல்லா டோட்டல் தர்ப்பணமும் வந்து வலத்திலேயே பண்ணிவிடுவோங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. ப்ளீஸ் நோட், இப்போ வந்து பூனலை இடம் போட்டுண்டு ஃபர்தராக கண்டினியூ பண்ணுங்க. எள்ளை எடுத்துட்டு மறிச்சாப்பில் கீழே சொல்கிற மந்திரத்தை சொல்லிவிட்டு கூர்ச்சத்து மேலே போடணும். கொஞ்சம் எள்ளு எடுத்துக்கோங்கோ. ஆயாத பிதரஹ சௌம்யாஹ கம்பீரைஹி பதுவிஹி பூர்வைஹி பிரஜாம் அஸ்மபியம்
ததோர இஞ்ச தீர்காயுத்வஞ்ச சதசாரதஞ்ச அஸ்மின் கூர்ச்சே சகாருணிக வர்க்கத்வய பித்ருன்னு ஆவாகயாமி. மறிச்சாப்பில் கூர்ச்சத்து மேலே போட்டுருங்கோ. அப்புறம் மூணு கட்டப்பிள்ளை எடுத்துக்கோங்கோ. எடுத்துட்டு சகிருதாக்ஷிணம் பரிஹிஷி பூர்ணாமிருது சுயோனம் பிதுர்பியஸ்த்வா பராம்யஹம் அஸ்மின் சீதந்துமே பிதரஹ சௌம்யாஹ பிதாமஹாஹ பிரபிதாமஹாம்ச அனுகை சஹ அஸ்மின் கூர்ச்சே சகாருணிக வர்க்கத்வய பித்ருணாம் இதமாசனம். மரிச்சாப்பில் அந்த தர்பய கூர்ச்சத்து மேலே வச்சுருங்கோ. அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் எள்ளை எடுத்துட்டு சகலாராதனை ஸ்வர்ச்சிதம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்து மேலே போட்டுடுங்கோ. இப்போ வந்து உத்ரிணியை எடுத்து அப்படியே நைஸாக அலுங்காமல் குலுங்காமல் அந்த கூர்ச்சத்து மேலே வச்சுருங்கோ. இல்லைன்னா இது நீங்கள் ஜலம் விட விட வந்து நார்த்து சவுத்தாக இருக்கிற கூர்ச்சம் வந்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டுக்கு அப்படியே சுற்றிட்டு வந்துடும். இப்போது நம்ம தர்ப்பணத்தை ஆரம்பிக்கலாம். அப்பாவுக்கு மூணு வாட்டி சொல்கிறேன். அந்த தர்ப்பயாமி அப்படின்னு வந்தவுடனே அந்த எள்ளையும் ஜலத்தையும் கூர்ச்சத்து மேலே மறிச்சாப்பில் விடணும். உதீரதாம் அவரே உத்வராசக உன்யத்யமானக பிதரக சௌம்யாசக ஐயும் எயுஹு அவர்கா ஹிருதஜ்ஞா தேனோ வந்தோ பிதரோ ஹவேஷோ. உங்கள் கோத்திரத்தை சொல்லி கோத்ரான் அப்பா பேரை சொல்லி ஷர்மணஹ உஸ்வரூபான் பித்ருன்னு ஸ்வதானமஸ்தர்ப்பயாமே. மரிச்சாப்பில் கூர்ச்சத்தையும் ஜலத்தையும் மரிச்சாப்பில் எள்ளையும் ஜலத்தையும் கூர்ச்சத்து மேலே விட்டுடுங்கோ. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நான் கோத்ரான்னு ஷர்மணகன்னு சொல்கிறேன், அந்த இடத்துல உங்கள் கோத்திரத்தை சொல்லி அப்பா பேரை சொல்லிடுங்கோ. அங்கிரசோனஹ பிதரஹ நவக்வானஹ அதர்வானஹ பிரகவஹ சௌம்யாசஹ தேஷாம் வயஹும் சுமதௌ யக்ஞியானா மபிபத்ரே சோமனசேஷ்யாமா. கோத்ரான் ஷர்மணஹ வசுரூபான் பித்ருன்னு ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. மரிச்சாப்பில் ஜலத்தை விட்டுடுங்கோ. ஆயந்துனஹ பிதரஹ மனோஜவஹ அக்னிஸ்வாதாஹ பதுபிஹி தேவயானைஹி அஸ்மின் யக்ஞே ஸ்வதயா மதந்தோ அதிப்ரவந்தோ தேவந்தஸ்மான். கோத்ரான் ஷர்மணஹ வசுரூபான் பித்ருன் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. மரிச்சாப்பில் விட்டுடுங்கோ. இப்போது மூணு வாட்டி ஆயிடுத்து. இப்போ அடுத்தது உங்களுக்கு தாத்தாக்கு பண்ண போகிறேள். ஸோ அதே மாதிரி இப்போது கோத்ரான்னு சொல்லும்போது உங்களோட கோத்திரத்தை சொல்லி, ஷர்மணகான்னு சொல்லும்போது உங்களோட தாத்தா பேரை சொல்லிடுங்கோ. மறக்காமல் அப்பா பேரை சொல்லிடாதீங்கோ, தாத்தா பேர் சொல்லணும் இந்த மூணு மந்திரத்துக்கு. ஊர்ஜம் வகந்தீஹி அமிர்தம் கிருதம் பயஹ கீலாலம் பரிஸ்ரதம் ஸ்வதாஸ்த தர்ப்பயதமே பித்ருன்னு கோத்ரான் ஷர்மணஹ ருத்ரரூபான் பிதாமகான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. மரிச்சாப்பில் ஜலத்தை விட்டுடுங்கோ. பிதுர்பியஹ ஸ்வதாபிப்யஹ ஸ்வதானமஹ பிதாமஹேப்யஹ ஸ்வதாபிப்யஹ ஸ்வதானமஹ பிரபிதாமஹேப்யஹ ஸ்வதாபிப்யஹ ஸ்வதானமஹ அக்ஷன் பிதரஹ கோத்ரான் ஷர்மணஹ ருத்ரரூபான் பிதாமகான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. ஏச்சேஹ பிதரஹ ஏச்சனேஹ யாகுஷ்ச வித்மயாகும் உச்சநாத் பிரவித்ம அக்னே தான் வேததே யதிதே ஜாதவேதஹ தயாபிருத்தகும் ஸ்வதயாமதந்தோ. கோத்ரான் ஷர்மணஹ ருத்ரரூபான் பிதாமகான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. இப்போ வந்து உங்கள்
தாத்தாவோட அப்பாக்கு. இப்போ மூணு வாட்டி செய்ய போகிறோம். ஸோ உங்கள் கோத்திரத்தை சொல்லி ஷர்மனக வரும்போது உங்கள் தாத்தாவோட அப்பா பேரை சொல்லணும். மாற்றி மாற்றி சொல்லிடாதீங்க. தாத்தாவோட அப்பா பேரை சொல்லணும். உங்களோட கோத்திரம் தாத்தாவோட அப்பா பேர். மதுவாதாக ஹிருதாயதே மதுக்ஷரந்தி சிந்தவக மாத்வீன்னக சந்தோஷதீஹி கோத்ரான் ஷர்மணக ஆதித்ய ரூபான் பிரபிதா மகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமே மதுநத்தம் மதோஷசி மதுமது பார்த்திபம் ரஜக மதுத்யோஹ ரஸ்துனப்பிதா கோத்ரான் ஷர்மணக ஆதித்ய ரூபான் பிரபிதா மகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமே. எள்ளுஞ்செலுத்தி மறுச்சாப்பில் விட்டுடுங்கோ. மதுன மதுமான வனஸ்பதிஹி மதுமாகும் அஸ்து சூரிய மாத்வீக காபோபவந்து காபோபவந்துனக. உங்களோட கோத்திரத்தை சொல்லி கோத்ரான் ஷர்மணக ஆதித்ய ரூபான் பிரபிதா மகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமே. இப்போ அம்மா பாட்டி கொள்ளு பாட்டி அவளுக்கு செய்ய போகிறோம். ஸோ இவாளுக்கு வந்து ஸ்லோகம் ஒன்றும் அதிகமாக கிடையாது, அப்படியே விட வேண்டிதான். நான் சொல்கிறேன், இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு பாரத்வாஜ கோத்திரம் சுப்புலக்ஷ்மின்னு இருக்குனாக்கா பாரத்வாஜ கோத்ராக சுப்புலக்ஷ்மி தாக அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ரெண்டு மந்திரத்தை சொல்லி தர்ப்பயாமின்னு ஜலத்தை விட்டுற வேண்டிதான். ஸோ நான் பேரை ரிப்பீட் பண்ண மாட்டேன், அப்படியே சொல்லிகிட்டே வரேன், நீங்கள் விட்டுண்டே வாங்கோ. கோத்ராக, இந்த இடத்துல உங்கள் கோத்திரத்தை சொல்லணும். கோத்ராக அம்மா பேரை சொல்லி தாக வசுரூபாக மாத்ரு சுதா நமஸ்தர்ப்பயாமே. இந்த மாதிரி மூணு வாட்டி எரிச்சா மரிச்சாப்பில் ஜலத்தை விட்டுடுங்க. மூணு மூணு வாட்டி விடணும். கோத்ராக தாக வசுரூபாக மாத்ரு சுதா நமஸ்தர்ப்பயாமே. கோத்ராக தாக வசுரூபாக மாத்ரு சுதா நமஸ்தர்ப்பயாமே. மூணு வாட்டி மரிச்சாப்பில் ஜலம் விட்டாச்சு. அடுத்தது பாட்டிக்கு, கோத்ராஹ தாஹ ருத்ர ரூபாஹ பிதாமஹி சுதா நமஸ்தர்ப்பயாமே. கோத்ராஹ தாஹ ருத்ர ரூபாஹ பிதாமஹி சுதா நமஸ்தர்ப்பயாமே. கோத்ராஹ தாஹ ருத்ர ரூபாஹ பிதாமஹி சுதா நமஸ்தர்ப்பயாமே. இப்போ மூணு வாட்டி விட்டு ஜலத்தை விட்டாச்சு. அடுத்தது தாத்தாவோட அம்மா, அவளுக்கு மூணு வாட்டி விடணும். தாத்தாவோட அம்மா பேர் சொல்லி மூணு வாட்டி விடணும். கோத்ராஹ தாஹ ஆதித்ய ரூபாஹ பிரபிதா மகேஸ்வதா நமஸ்தர்ப்பயாமே. உங்களோட கோத்திரத்தை சொல்லி கோத்ராஹ தாஹ ஆதித்ய ரூபாஹ பிரபிதா மகேஸ்வதா நமஸ்தர்ப்பயாமே. கோத்ராஹ தாஹ ஆதித்ய ரூபாஹ பிரபிதா மகேஸ்வதா நமஸ்தர்ப்பயாமே. மூணு வாட்டி ஆயிடுத்து. ஸோ மூணு வாட்டி ஜலத்தை விட்டாச்சு. அடுத்தது இதே மாதிரி தான் அம்மாவோட வர்க்கத்துக்கு பண்ணணும். அம்மாவோட கோத்திரம், உங்கள் கோத்திரம் இல்லை, இனிமே வர்றது அம்மாவோட கோத்திரம். அம்மாவோட கோத்திரத்தை சொல்லி கீழே வர மந்திரத்தை சொல்லுங்கோ. அம்மாவோட அப்பா பேரை சொல்லி செய்யணும். இப்போ மூணு வாட்டி அம்மாவோட அப்பா பேர் ப்ளீஸ் நோட். அம்மாவோட கோத்திரத்தை சொல்லி கோத்ரான், அம்மாவோட அப்பா பேரை சொல்லி ஷர்மணக வசுரூபான் மாதா மகான் சுதா நமஸ்தர்ப்பயாமே. கோத்ரான் ஷர்மணக வசுரூபான் மாதா மகான் சுதா நமஸ்தர்ப்பயாமே. கோத்ரான் ஷர்மணக வசுரூபான் மாதா மகான் சுதா நமஸ்தர்ப்பயாமே. மூணு வாட்டி மறிச்சு ஜலம் விட்டாச்சு. அடுத்தது அம்மாவோட தாத்தா. ப்ளீஸ் நோட், அம்மாவோட தாத்தா பேரை சொல்லி ஷர்மணகன்னு சொல்லணும். கோத்ரான், அந்த இடத்துல அம்மாவோட கோத்திரம். கோத்ரான் ஷர்மணக ருத்ர ரூபான் மாது பிதா மகான் சுதா நமஸ்தர்ப்பயாமே. கோத்ரான் ஷர்மணக ருத்ர ரூபான் மாது பிதா மகான் சுதா நமஸ்தர்ப்பயாமே. கோத்ரான் ஷர்மணக ருத்ர ரூபான் மாது பிதா மகான் சுதா நமஸ்தர்ப்பயாமே. மூணு வாட்டி விட்டாச்சு மரிச்சாப்ல ஜலத்தை. அடுத்தது
பஞ்சபாத்திரத்தில் ஜலம் இருந்து எடுத்துக்கோங்கோ, தீர தீர பெரிய பாத்திரத்திலிருந்து. அடுத்தது அம்மாவோட தாத்தாவோட அப்பாவுக்கு, அம்மாவோட தாத்தாவோட அப்பாவுக்கு செய்ய போகிறோம். பேரை ஞாபகம் வச்சுக்கோங்கோ, தெரியலன்னா லிஸ்ட்டு பார்த்து எடுத்துக்கோங்கோ. அம்மாவோட கோத்திரத்து பேரை சொல்லி, அம்மாவோட தாத்தாவோட அப்பா பேரை சொல்லி, ஷர்மனகன்னு சொல்லி மூணு வாட்டி விடணும். கோத்ரான் ஷர்மனக ஆதித்ய ரூபான் மாது பிரபிதா மகான் சுதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் ஷர்மனக ஆதித்ய ரூபான் மாது பிரபிதா மகான் சுதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் ஷர்மனக ஆதித்ய ரூபான் மாது பிரபிதா மகான் சுதா நமஸ்தர்ப்பயாமி. மூணு வாட்டி விட்டாச்சு. இப்போ அம்மாவோட இது வழியாக அப்பா வழி விட்டாச்சு. இப்போ அம்மாவோட அம்மா அம்மாவோட அம்மா அந்த அந்த இது ஃபீமேல் ஜென்ரேஷனுக்கு விடணும் இப்போ. ஸோ இப்போ அம்மாவோட கோத்திரத்தை சொல்லி அம்மாவோட அம்மா பேரை சொல்லணும். ஓகேயா? ப்ளீஸ் நோட் அம்மாவோட அம்மா பேர், அம்மாவோட கோத்திரம் கோத்ராக. அம்மாவோட அம்மா பேரை சொல்லி தாஹ வசுரூபாக மாதாமகே சுதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ தாஹ வசுரூபாஹ மாதாமகீ சுதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ தாஹ வசுரூபாஹ மாதாமகீ சுதா நமஸ்தர்ப்பயாமி. ஸோ மூணு வாட்டி ஆயிடுது. அடுத்தது அம்மாவோட தாத்தாவோட ஒய்ஃப், அம்மாவோட தாத்தாவோட ஒய்ஃப் அவ பேரை சொல்லணும். ப்ளீஸ் நோட் அம்மாவோட தாத்தாவோட ஒய்ஃப், அம்மாவோட கோத்திரம் கோத்ராஹ அம்மாவோட தாத்தாவோட ஒய்ஃப். தாஹ ருத்ரரூபாஹ மாது பிதாமகே சுதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ தாஹ ருத்ரரூபாஹ மாது பிதாமகே சுதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ தாஹ ருத்ரரூபாஹ மாது பிதாமகே சுதா நமஸ்தர்ப்பயாமி. இப்போ அம்மாவோட தாத்தாவோட அம்மாவுக்கு செய்யணும் அடுத்தது. ப்ளீஸ் நோட் அம்மாவோட தாத்தாவோட அம்மாக்கு. ஸோ அம்மாவோட கோத்திரம் அம்மாவோட தாத்தாவோட அம்மா பேரை சொல்லி தாஹான்னு சொல்லிட்டு மூணு வாட்டி செய்யணும். கோத்ராஹ அம்மாவோட தாத்தாவோட அம்மா பேரை சொல்லி தாஹ ஆதித்ய ரூபாஹ மாது பிரபிதாமகே சுதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ தாஹ ஆதித்ய ரூபாஹ மாது பிரபிதாமகே சுதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ தாஹ ஆதித்ய ரூபாஹ மாது பிரபிதாமகே சுதா நமஸ்தர்ப்பயாமி. ஸோ இப்போ வந்து எல்லா இதுக்கும் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது உங்களுக்கு வந்து யாராவது காருணிக பித்திருக்களுக்கு செய்யணும் அப்படின்னாக்கா இப்போ வந்து ஒரு சான்ஸ் நமக்கு. ஸோ இதுதான் வந்து பெரிய இது மாலை பட்சத்தில். ஸோ இப்போ வந்து பெரியப்பா சித்தப்பா பெரியண்ணா தம்பி குரு இந்த மாதிரி இவாளுக்கெல்லாம் வந்து நாம் வந்து செய்யலாம். ஸோ இப்போ இவாளுக்கு வந்து எப்படி செய்யறது அப்படின்னாக்கா இவாளோட கோத்திரம் தெரியணும், பேர் தெரியணும், அவளோட ரிலேஷன் தெரியணும். ஸோ ரிலேஷன் வந்து நான் தனியாக இன்னொரு இதில் தரேன் வீடியோவில். ஸோ இப்போ வந்து நான் வந்து இவாளுக்கு எப்படி சொல்லி ஜலத்தை விடணுங்கிறது மட்டும் இந்த தர்ப்பணத்தில் கொடுக்குறேன். இப்போ ஆம்பளையாக இருந்தாக்கா கோத்திரத்தை சொல்லி நான் இப்போ கீழே வர்ற மாதிரி செஞ்சு ஜலத்தை விடுங்கோ மரிச்சாப்பில். முதல்ல அவள் கோத்திரத்தை சொல்லி கோத்திரம், அப்புறம் அவளோட பேரை சொல்லி ஷர்மானம் வசுரூபம் அஸ்மத்து அவளோட ரிலேஷன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி இந்த மாதிரி மூணு வாட்டி விடுங்கோ. அவளே லேடிஸாக இருந்தாக்கா அவளோட கோத்திரத்தை சொல்லி கோத்ராம், அப்புறம் அவாப்பையோட பேரை சொல்லி நாம் நீம் வசுரூபம் அஸ்மத்து அவளோட ரிலேஷன் சொல்லி சுதா நமஸ்தர்ப்பயாமி அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு வாட்டி ஜலத்தை விடணும். ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப புண்ணியத்தை சேர்க்கும். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், முக்கியமான ஒரு இது இருக்குது. அது வந்து என்ன அப்படின்னாக்கா இதுதான் ரொம்ப முக்கியமான தர்ப்பணம். தத்தத் கோத்ராணாம் தத்தத் ஷர்மாணாம் வசு வசு ஸ்வரூபானாம்
பித்ருவ்ய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்டானாம் சர்வேஷாம் சகாருணிக பித்ருன்னு ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஒரு வாட்டி மறுபடியும், தத்தத் கோத்ராணாம் தத்தத் ஷர்மாணாம் வசு வசு ஸ்வரூபானாம் பித்ருவ்ய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்டானாம் சர்வேஷாம் சகாருணிக பித்ருன்னு ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மறுபடியும் மூணாவது வாட்டி, தத்தத் கோத்ராணாம் தத்தக்ஷர்மாணாம் வசு வசு ஸ்வரூபானாம் பித்ருவ்ய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்டானாம் சர்வேஷாம் சகாருணிக பித்ருணாம் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மூணாவது வாட்டி விட்டாச்சு. அதுக்கப்புறம் அது முடிஞ்சாட்டு, ஞாதா ஞாத வர்க்கத்வய சர்வ காருண்ய பித்ருன்னு ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஒரு வாட்டி மறுபடியும், ஞாதா ஞாத வர்க்கத்வய சர்வ காருண்ய பித்ருன்னு ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்தது, ஞாதா ஞாத வர்க்கத்வய சர்வ காருண்ய பித்ருன்னு ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மூணு வாட்டி சொல்லி ஜலம் விட்டாச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் எள்ளு எடுத்துட்டு, ஊர்ஜம் வகந்தீஹி அமிர்தம் கிருத்தம் பயஹ கீலாலம் பரிசிருதம் ஸ்வதாஸ்த தர்ப்பயதமே சகாருணிக பித்ருன்னு திருப்பியத திருப்பியத திருப்பியத. மறிச்சாப்புல எல்லா ஜலத்தையும் கூர்ச்சத்து மேலே விட்டுடுங்கோ. ஸோ இப்போ வந்து பூனால வந்து இதுவரைக்கும் இடமா போட்டுண்டு தர்ப்பணத்தை பண்ணிட்டேள். இப்போ வந்து வலம் போட்டுக்கணும். வலம் போட்டுன்ட்டு ஏந்து நின்றுக்கோங்கோ. ஏந்து நின்றுட்டு அப்படியே யானைக்கு அணிச்ச பாப்பானே சொல்லி நம்ம பிரதர்ஷனம் பண்ணுமே, அந்த மாதிரி பிரதர்ஷனம் பண்ணுங்கோ. பார்த்து பலகையை கொஞ்சோண்டு தள்ளி வச்சுட்டு செய்யுங்கோ. தேவதாபிய பிதுர்பியஸ்ச மகாயோகிப்ய ஏவச்ச நமஹ ஸ்வதாயை ஸ்வாஹாயை நித்தியமேவ நமோ நமஹ. யானிக்கயானிச்ச பாப்பாணி ஜென்மாந்திர கிருதானிச்ச தானி தானி வினஸ்சந்தி பிரதக்ஷண பதே பதே. நல்லா சுற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நேர நின்றுட்டு அபிவாதையை செய்யுங்கோ. அபிவாதையை செஞ்சு நமஸ்காரம் பண்ணுங்கோ. பண்ணிட்டு மெதுவாக நிதானமாக பலகையை போட்டு உக்காந்துக்கோங்கோ. இப்போது இதெல்லாம் வந்து வளமாக பண்ணியாச்சு. இப்போ வந்து பூனலை மறுபடியும் இடம் போட்டுக்கணும், மறக்காதீங்கோ. பூனலை இடம் போட்டுன்ட்டு இப்போ வந்து நாம் ஆவாகனம் பண்ண மாதிரி இப்போ யதாஸ்தானம் பண்ணணும் அந்த கூர்ச்சத்தை. ஆயா மறுபடியும் கொஞ்சம் கையில் எள்ளு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த வர்ற மந்திரத்தை சொல்லுங்க. ஆயாத பிதரஹ சௌம்யாஹா கம்பீரைஹி பதுவிஹி பூர்வைஹி பிரஜாம் அஸ்மபியம் தததோரயிஞ்ச தீர்காயுத்வஞ்ச சதசாரதஞ்ச அஸ்மாத் கூர்ச்சாத் வர்க்கத்வய சகாருணிக பித்ருன்னு யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. அந்த எள்ளை வந்து கூர்ச்சத்து மேலே போட்டுடுங்கோ. போட்டுட்டு அந்த கூர்ச்சத்தை இப்போ எடுங்கோ. கூர்ச்சத்தை எடுத்துட்டு அதை வந்து பிச்சிடாமல், அந்த எட்ஜு அந்த ஒரு நாட் போட்டிருப்பா இல்லையா, அதை வந்து பிச்சிடாமைக்கு அந்த ஒரு சைடு போட்டிருக்கிற அந்த ஒரே ஒரு அந்த ஒரு நாட்டை வந்து அந்த சைட்லேருந்து இப்படி தள்ளினேல்னாக்கா இந்த பக்கம் வரும். அதை பிடிச்சி இழுத்தேன்னா அது பிரிஞ்சிடும். பிரிஞ்ச உடனே அந்த தட்டில் இருக்கிற அந்த பாக்கி இருக்கிற அக்ஷதை அந்த எள்ளு அதெல்லாத்தையும் எடுத்துட்டு இதை வந்து கூர்ச்சம் டவுனில் இருக்கணும். நுனி இந்த வெட்டின பாகம் மேலே இருக்கணும், அந்த நுனி வந்து டவுனில் இருக்கணும். மறிச்சாப்பில் தீர்த்தத்தை விடணும். இந்த மந்திரத்தை சொல்லி அந்த பஞ்சபாத்திரத்தில் இருக்கிற தீர்த்தத்தை அப்படியே ஃபுல்லாக விட்டுடணும். ஏஷாம் நமாதா நபிதா நபந்து நான்யகோர்த்ருணஹ சர்தே சர்வே திருப்தி மாயாந்து மயோத்ருஷ்டைஹி குஷோதகைஹி திருப்பியத திருப்பியத திருப்பியத. எல்லா ஜலத்தையும்
கூர்ச்சம் எள்ளு எல்லாத்தையும் மறிச்சாப்பில் அந்த தம்பாளத்தில் விட்டுடணும். அதுக்கப்புறம் வந்து கூர்ச்சத்தை தம்பாளத்தில் போட்டுடணும். போட்டுன்ட்டு அதுக்கப்புறம் வளம் போட்டுக்கணும். வளம் போட்டுன்ட்டு இந்த பவித்திரம் இருக்கு இல்லையா, பவித்திரத்தை அதே மாதிரி நாட்டை பிரிக்கணும், பிச்சிடக்கூடாது. நாட்டை பிரித்து போட்டுட்டோம், அதுக்கப்புறம் ஆச்சமனம் பண்ணணும். அச்சுதாய நமஹா, அனந்தாய நமஹா, கோவிந்தாய நமஹா, கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ஹிருஷிகேஷா பத்மநாபா தாமோதரா. இதோட தர்ப்பணம் முடிகிறது. அப்புறம் காயேன வாச்சா சொல்லணும். காயேன வாச்சா, கொஞ்சம் ஜலம் கையில் எடுத்துட்டு, காயேன வாச்சா மனசேந்திரஹர்வா புத்தியாத் புனாவா ஸ்பிருகிருதே சுபாவாத் காரோமி ஏத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேத் சமர்ப்பயாமி. அந்த ஜலத்தை நேராக கையோட நுனி வழி வழியாக விடணும் கீழே தம்பாளத்தில் விட்டுட்டோ. அதுக்கப்புறம் ஆச்சாரிய சம்பாவனை, அதுக்கு ஒரு தட்டத்தில் எள்ளு இல்லாமல், எள்ளு இல்லாத தட்டத்தில் ஆச்சாரிய சம்பாவனையை வச்சு அது மேலே ரெண்டு டிராப்பை விடல வாட்டரை விடுங்கோ. வாட்டரை விட்டுட்டு கீழே வர மந்திரத்தை சொல்லுங்கோ. ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேமபீஜம் விபாவசோ அனந்த புண்ணிய பலதம் மதக்ஷாந்திம் பிரயச்சமே மகாலய அத்தியதின புண்ணியகாலே திலதர்ப்பணாங்க சாத்குண்யம் காமயமானக இதம் ஹிரண்யம் ஆச்சாரியாய துப்யமகம் சம்பிரததே. அந்த சம்பாவனை மேலே இருக்கிற வாட்டரை கீழே விட்டுட்டு அந்த சம்பாவனையை அவர்கிட்ட சேர்த்துடணும். ஓம் தத் சதே. இது வந்து இப்போ இந்த வாட்டரை எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாத்திரம் பக்கத்தில் வச்சுட்டு போயிடணும். அந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டு நல்லா எள்ளெல்லாம் இல்லாமல் அலம்பிட்டு கையில் வந்து விபூதியை போட்டு நல்லா குழச்சி நெத்தியில் இட்டுன்ட்டு பிரம்ம யஜ்யம் பண்ணணும். பிரம்ம யஜ்யத்துக்கு தனியாக லிங்க் இருக்குது, அதை பார்த்து பிரம்ம யஜ்யம் பண்ணுங்க. அதோட இந்த தர்ப்பணம் இன்றைக்கி முடிஞ்சுது. இந்த மாதிரி 16 நாளும் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய்.